இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்டை வச்சு மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கோம், மெத்தடை கால் பண்ணியிருக்கோம், மெத்தட் டெஃபினிஷனை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்போ இந்த மெத்தடுக்குள்ளே நான் என்ன டைப் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆடுன்னு எழுதியிருக்கேன், அதனால் சும்மா நான் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேன். அப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு இன்டீஜர் ஏ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், பி ஈக்குவல்ஸ் டு சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இன்டீஜர் சி ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏவோட வேல்யூ என்ன? ஃபைவ். பியோட வேல்யூ என்ன? சிக்ஸ். அப்போ சியோட வேல்யூ என்ன? லெவன். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல சிஸ்டம் டாட், இதுதான் ஜாவாவில் அவுட் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்என் சி வேல்யூ இஸ் சும்மா நான் எனக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கிடுறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ப்ளஸ். இந்த ப்ளஸ் வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். ப்ளஸ் வந்து ரெண்டு ரெண்டாக ஆக்ட் ஆகும். கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டருங்கிறத நம்ம தனியாக பேசுவோம். ப்ளஸ் சி செமிகோலன். இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, ஒரு மெத்தடோட டெஃபினிஷனுக்குள்ளே, மெயின் மெத்தடோட டெஃபினிஷனுக்குள்ளே ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணலாம். அப்போ ஆடுங்கிற மெத்தடுக்குள்ளே, ஆடுங்கிற மெத்தடோட டெஃபினிஷனுக்குள்ளே ப்ரிண்ட்எல்என்ங்கிற மெத்தடை கால் பண்ணலாமா? பண்ணலாம். ஒரு மெத்தடுக்குள்ளேருந்து இன்னொரு மெத்தடை கால் பண்ணலாம். ஒரு மெத்தடில் இன்னொரு மெத்தடை டிஃபைன் தான் பண்ணக்கூடாது. ஒரு மெத்தடோட டெஃபினிஷன் ஏரியாவில் இன்னொரு மெத்தடை டிஃபைன் தான் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். எக்லிப்ஸில் போய் இப்படி ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணலாம். இல்லை இந்த ப்ரோக்ராமே ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அப்படின்னு வரும். ரன்னஸ் எக்லிப்ஸில் ரன்னஸ்னு வரும். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன், இந்த ப்ரோக்ராம் இந்த கிளாஸுக்கு மேலேயே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் வரும். அப்படி ரன் பண்ணோன்னா அவுட்புட் கன்சோலில் வரும். ப்ரோக்ராமுக்கு கீழே கன்சோல் ஏரியான்னு ஒன்று வரும். அந்த கன்சோல் ஏரியாவில் இதோட அவுட்புட் வந்து இந்த மெசேஜ் அப்படியே வரும். டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கிறது அப்படியே தானே வரும். சி வேல்யூ இஸ் லெவன் அப்படின்னு அவுட்புட் வரும். அவ்வளோதான். அப்போ மெத்தட் டெஃபினிஷன் எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, கரெக்டாக. இந்த ப்ரிண்ட்எல்என் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ரோபோவை கூப்பிட்றோம். ரோபோவை கூப்பிட்டு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுன்னு சொல்கிறோம். ரெண்டு நம்பரை ரோபோ ஆட் பண்ணிடுச்சு. ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என்ங்கிறது என்னென்னா, அது அந்த வேலையே முடிச்சிட்டேன்னு கத்துது. அவ்வளோதான். ரோபோவாக இருந்தால் கத்தி சொல்லிடும். சிஸ்டம்னால கத்த முடியாதுல்ல, கத்த முடியாதுங்கிறதுக்கு பதிலாக ப்ரிண்ட் பண்ணுது. அவ்வளோதான். ப்ரிண்ட் பண்ணுது, நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன். ரோபோ கையில் நிறைய துணியாக கொடுத்து விட்றோம். இவ்வளோ அழுகு துணியை கொடுத்து விட்றோம். போ, இதெல்லாம் போய் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். வாஷிங் மிஷினில் போட்ட உடனே போட்டுட்டேன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு ரோபோக்கிட்ட சொல்கிறேன். ரோபோ வாஷிங் மிஷின்கிட்ட நடந்து போகுது. அவ்வளோ துணியும் எடுத்து போட்டுறது. போட்டதுக்கப்புறம் ரோபோ, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ரோபோக்கிட்ட? கத்த சொல்லியிருக்கேன். அதனால் ரோபோ வந்து அவ்வளோ துணியும் வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன் அப்படின்னு கத்துது. இப்போ ரோபோ எங்கே நிற்கிது? வாஷிங் மிஷின்கிட்ட நிற்கிது. என் பக்கத்தில் நிற்கலை, அங்கேயே நின்று கத்துது. அதே மாதிரி இந்த டெஃபினிஷனுக்குள்ளே நின்று சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என் அப்படின்னு வேல்யூ வருது. அவ்வளோதான். இந்த வேல்யூ மெத்தட் டெஃபினிஷனை விட்டு வெளியில் போகலை. ரோபோ வாஷிங் மிஷினை விட்டு வெளியில் வரல, அது பக்கத்துலேயே நிற்கிது. அதே மாதிரி இந்த வேல்யூ வெளியில் வரல. இல்லை, எனக்கு இதோட வேல்யூ வேணும், நான் வந்து அஞ்சு நம்பர் இப்போ கொடுப்பேன், நான் அஞ்சு நம்பர் கொடுத்து என்னோடய எஸ்எஸ்எல்சி மார்க்கெல்லாம் டோட்டல் பண்ண போகிறேன். அப்போ நான் ஏபின்னு கொடுக்க மாட்டேன், இந்த இடத்துல தமிழ்னு கொடுப்பேன், இங்கிலீஷ்னு கொடுப்பேன், இப்படி அஞ்சு மார்க்கு கொடுப்பேன். அஞ்சு மார்க்கையும் கொடுத்து டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணுற வேல்யூ எனக்கு திரும்பவும் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லலாமா? சில வேலைகளுக்கு, நம்ம செய்கிற சில வேலைகளுக்கு, ரோபோவை கூப்பிடுறேன். முன்னாடி வந்து ரோபோ கூப்பிட்டு வாஷிங் மிஷினில் போய் இந்த துணியெல்லாம் போட்டுவான்னு சொல்கிறேன். ரோபோ போய் துணியை போட்டு வருது. துணியை போட்டு எப்படி கையில் ஏதாவது அவுட்புட் எடுத்துகிட்டு வருமா? எதையும் எடுத்துகிட்டு வராது, எம்டியாக வரும். அப்போ ரோபோ எதையுமே ரிட்டர்ன் பண்ணலை. சில நேரம் ரோபோக்கிட்ட ஒரு இருபது ரூபா கொடுத்து விட்றேன். இருபது ரூபா கொடுத்து போய் கடையில் போய் இந்த பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரோபோ கையில் பொருள், ஒரு ரோபோ கையில் ஒரு இன்புட் கொடுத்துருக்கேனா, ரோபோக்கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேனா, வாங்கிட்டு வர சொன்னால் ரோபோ ரிட்டர்ன் வரும்போது கையில் என்ன கொண்டு வரும்? நான் என்ன சொன்னனோ அதை வாங்கிட்டு வரும். அப்போது சில மெத்தட் வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ வேல்யூவை, ரோபோ அந்த பொருளை வாங்கிட்டு எங்கே வரும்? நம்மக்கிட்டே வரும். யார் அனுப்பிச்சி விட்டாரோ அவர்கிட்டயே வரும், சரியா? எங்கே நம்ம வேலையை ஏவணுமோ வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வேல்யூவோட ரிட்டர்ன் வரும். அப்போது வேலையில் சில வேலைகளுக்கு ரிட்டர்ன், அந்த வேலையிலேருந்து எந்த அவுட்புட்டும் எதிர்பார்க்காத வேலையும் இருக்குது. சில வேலைகளுக்கு நம்ம அவுட்புட் எதிர்பார்க்குறோம், இதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். இப்படி ரெண்டு வகைகளில் வேலை இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க்கையும் நான் எப்படி சிஸ்டம்கிட்ட சொல்கிறது? வேலை வேலைன்னு சொல்கிறது தான் நம்ம மெத்தடுன்னு சொல்ல போகிறோம். அப்போ ஆடுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஆடுங்கிற மெத்தட் இதிலிருந்து ரிட்டர்ன் எதையாவது எதிர்பார்த்தா
இப்போ இதான ரோபோ, இதான சொன்ன வேலை. அப்போ எனக்கு ஆடுங்கிறத முடித்து வரும்போது திரும்ப ரோபோ இதே லைனுக்கு தான் திரும்ப வரும், கூப்பிட்ட லைனுக்கே தான் ரோபோ திரும்ப வரும். அப்படி வரும்போது இந்த ஆடிலிருந்து வேல்யூ எதையும் எடுத்துகிட்டு வரணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு எதையுமே எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படிங்கிற கீவேர்டு தான் இந்த கீவேர்டு வாய்ட். வாய்டுனா எம்டின்னு அர்த்தம், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், நல் அப்படின்னு அர்த்தம், நத்திங் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் தான் வெளிப்படையாக சொல்லணும் ரோபோக்கிட்ட, ஏன்னா ரோபோக்கு விவரம் தெரியாது. ரோபோவுக்கு இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நமக்கு இருக்கிற மாதிரி நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. இப்போ நம்ம அம்மா வீட்டில் இருக்காங்க, நம்ம அம்மா வீட்டில் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, எல்லோரும் ஒரு ஹாலில் உட்காந்துருக்காங்க, அம்மா வராங்க வாங்க வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அம்மாக்கிட்ட போய் அம்மா எல்லாருக்கும் காஃபி போடுங்கம்மா அப்படின்னு நம்ம அம்மாக்கிட்ட சொல்கிறோம். இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க? காஃபி போடுவாங்க. காஃபி போட்டு கிச்சனுக்கு போவாங்க, காஃபி போடுவாங்க, போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம சொன்ன வேலை என்ன? காஃபி போடுங்கம்மா அப்படின்னு நம்ம சொன்னோம், ப்ரிப்பேர் காஃபி. இதுதான் மெத்தட். அம்மா, அம்மாங்கிற ஆப்ஜெக்டை வச்சு டெக்னிக்கலாக பேசுகிறதா இருந்தால், அம்மாங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம அம்மாங்கிற ஆப்ஜெக்டை வச்சு ப்ரிப்பேர் காஃபி அப்படிங்கிற ஆக்ஷனை பண்ண சொன்னோம், கரெக்டா? அம்மா ப்ரிப்பேர் பண்ணி ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து கப்புலையோ டம்ளர்லையோ ஊற்றி எல்லார் கையிலையும் காஃபி எடுத்துக்கோங்கன்னு கொடுப்பாங்க. இந்த நாலேஜ் அம்மாவுக்கு உண்டு, ஏன்னா அம்மா ஒரு ஹியூமன் பீயிங், அம்மாவுக்கு இருக்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். நான் இந்த இடத்துல அம்மா இல்லை, அம்மா ஒரு ரோபோ விட்டுட்டு போயிருக்காங்க, ஏதாவது வேலை வேணா இந்த ரோபோட்டை கேட்டுக்கோ, இது உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அம்மா ரோபோ விட்டுட்டு போயிருக்காங்க. நான் ரோபோவை கூப்பிடுறேன், ரோபோவை கூப்பிட்டு ரோபோ எல்லாருக்கும் காஃபி போடு அப்படின்னு நான் சொன்னேன்னா ரோபோ இப்போ என்ன பண்ணும்? காஃபி போடும், கொண்டு வர. ஏன்னா கொண்டு வரணுங்கிறது அதுக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறது தெரியும், காஃபி போட்டு கொண்டு வரணுங்கிறது தெரியாது. அப்போ நீ காஃபி போட்டு ரிட்டன் கொண்டு வாங்கிறதையும் நான் சொல்லணும், இல்லைனா காஃபி மட்டும் போடும். அதுதான் இங்கே காஃபி போட்டுட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் எஸ் ஐ ப்ரிப்பேர்டு காஃபி அப்படின்னு இங்கே டபுள் கோட்ஸில் கொடுத்தோன்னா கிச்சன்லேருந்தே கத்தும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட், நான் காஃபி போட்டுட்டேன் அப்படின்னு கத்தும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பல்சரி ஸ்டேட்மெண்ட் கிடையாது. தேவைன்னா அந்த வேலையை முடிச்சிருச்சா, இந்த லைன் வரைக்கும் ரோபோ போயிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக நான் கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இதுவே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ ரோபோக்கிட்ட ஒரு வேலையை சொல்லும்போதே இந்த வேலையிலேருந்து நம்ம என்ன அவுட்புட் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லணும். ஒருவேளை அவுட்புட் எதிர்பார்க்கலை, இந்த வேலையை மட்டும் செய்ய உன்ட்டருந்து நான் அவுட்புட் எதிர்பார்க்கலை அப்படின்னாலும் வெளிப்படையாக சொல்லணும். நான் சொல்கிறது சரியா? அப்போ வேலைக்கு நான் அவுட்புட்டை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கான கீவேர்டு, இல்லை எதிர்பார்க்கலை அப்படி, இது ரெண்டுமே கீவேர்டு மூலமாக தானே சொல்ல முடியும். அந்த கீவேர்டு தான் இந்த வாய்டு. அப்போ வாய்டுங்கிறத பார்த்த உடனே சிஸ்டம் என்ன புரிஞ்சுக்கிடும்? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் ஆடோட டெஃபினிஷனில் இருந்து நான் எதையும் எடுத்துகிட்டு போய் இந்த லைனுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது மெத்தட், இந்த மெத்தடு தானே மெத்தட் சிக்னேச்சர்னு பார்த்தோம். மெத்தட் சிக்னேச்சரில் கண்டிப்பாக மெத்தடுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறது இருக்கணும். எதையுமே எதிர்பார்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக வாய்டுங்கிறது இருக்கணும். அப்போ வாய்டுங்கிறது ஒரு கீவேர்ட், வாய்டுங்கிறது ஒரு ரிசர்வ்டு வேர்ட். இது என்ன சொல்லுது சிஸ்டம்க்கு? எம்டி, ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி திங், நத்திங் அப்படிங்கிறத சொல்லுது. இதே வாய்டை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். அப்போ மெயின் மெத்தடும் எந்த அவுட்புட்டையும் எதிர்பார்க்கலை, மெயின் மீதி எல்லா மெத்தடையும் கால் பண்ணுது, ஆனால் மெயின் மெத்தடோட டெஃபினிஷன் முடிஞ்சு வெளியில் நம்ம எந்த அவுட்புட்டையும் எதிர்பார்க்கலை. அதனால தான் இங்கேயும் வாய்டுங்கிறத போட்டிருக்கோம். அப்போ ஏன் மெத்தட் நேமுக்கு முன்னாடி வாய்டுன்னு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது புரியுதா? அப்போ ஒருவேளை இப்போ வாய்டு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, ஒருவேளை எனக்கு இந்த ஆடோட ரிசல்ட்டை நான் கொண்டு போய் திரும்ப இங்கே கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதை அடுத்து நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் பேசுனது புரியுது? அப்போ வாய்டு ஏங்கிறது புரியுது? சொல்லுங்கள். புரியுது. அடுத்து பார்ப்போம் எப்படி ரிட்டர்ன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம்.